ஹாய் நண்பா, எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. ஒரு சில நண்பர்கள்லாம் கேட்டிருந்தாங்க, அதாவது சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய இந்த ரோடுகளில் இந்த ஜங்ஷன் இருக்குல்ல, அந்த ஜங்ஷனில் டிராஃபிக் லைட்ஸ் இல்லாத ஜங்ஷனில் இருக்கக்கூடிய வண்டிங்க எந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா முதல்ல அந்த ரோடை கிராஸ் பண்ணலாம், அந்த ஜங்ஷனில் நாலு சைடுமே வரக்கூடிய இடத்துங்களில் வண்டிங்க இருந்தது அப்படின்னா எந்த வண்டி முதல்ல கிராஸ் ஆகணும், எந்த வண்டி வெயிட் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த மாதிரிலாம் கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேசிக் தெரியும் போது வந்து பார்த்திங்கன்னா வரும். ஸோ அதனால் ஒரு சில நண்பர்கள்லாம் கேட்டிருந்தாங்க, அதனால தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நண்பர், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த ஜங்ஷனில் ரெண்டு கார் வெயிட் பண்ணுது பாருங்கள், ரெட் கலர் காரு, க்ரீன் கலர் காரு. இப்போ எந்த காருக்கு முன்னுரிமை உண்டு, எந்த கார் போகணும், எந்த கார் வெயிட் பண்ணணும் இந்த ஜங்ஷனில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரெட் கலர் காருக்கு வலது புறமாக இருக்கக்கூடிய, அதாவது ஒரு காருக்கு வலது புறமாக இருக்கக்கூடிய காருங்களுக்கு தான் நம்ம வழிவிடணும். இப்போ வந்து ஒரு ஜங்ஷன் நம்ம வெயிட் பண்ணுறோம்னா நமக்கு நம்ம நேராக போகிறோம் அப்படின்றப்ப வலது புறமாக ஒரு கார் இருந்தது அப்படின்னா அதுக்கு தான் அவங்க நேராக போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தான் நம்ம வழிவிடணும். ஸோ அந்த வலது புறமாக இருக்கக்கூடிய அந்த க்ரீன் காரு நேராக போனதுக்கு அப்புறம் தான் நாம் வந்து நேராக போக முடியும். ஸோ அதனால் ரெட் கலர் கார் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணணும், க்ரீன் கலர் கார் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ஜங்ஷனில் போகணும். ஸோ இது மாதிரி கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா பேசிக் தியரியில் நீங்கள் இந்த மாதிரி ஆன்சர் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே இந்த சுச்சுவேஷனில் நீங்கள் ரெட் கலர் காரு டிரைவ் பண்ணுறீங்க அப்படின்னா அதே டயத்தில் நீங்கள் ரைட் சைடு டேர்ன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் மற்ற காருங்களுக்கு வழிவிடணும். இதே நீங்கள் நேராக போக போகிறீங்க அப்படின்னா ஆனால் முதல்ல சொன்னது மாதிரி உங்களுக்கு வலது புறமாக உள்ள காருங்களுக்கு நீங்கள் வழிவிடணும், புரிஞ்சுதுங்களா? ஸோ இந்த மாதிரி நேராக போகும்போது வலது புற காருங்களுக்கு நம்ம வழிவிட்டு தான் நம்ம போகணும். இதே நீங்கள் ரெகுலர் கார் பொசிஷனில் இருந்துட்டு நீங்கள் ரைட் சைடு டேர்ன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எல்லா வகையான வண்டிகளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது எல்லா வகையான நேராக போகக்கூடிய வண்டிகளுக்கும் நீ வழிவிடணும். இப்போ இந்த சுச்சுவேஷனில் நீங்கள் ரெகுலர் கார் ஓட்டுறீங்க, அதே ரைட் சைடு நீங்கள் டர்ன் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வலது புறமாக இருக்கக்கூடிய காரு, அதாவது அவங்களும் ரைட் சைடு டர்ன் பண்ணுறாங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக வழிவிடணும். அதாவது உங்களுக்கு வலது புறமாக இருக்கக்கூடிய அந்த க்ரீன் கலர் காரு அவங்க ரைட் சைடு டர்ன் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் வழிவிடணும். அதே டயத்தில் உங்களுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்கக்கூடிய கார், அது ப்ளூ கலர் காரு, லெஃப்ட் சைடு டர்ன் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு வழிவிடணும். ஸோ இந்த சுச்சுவேஷனில் நீங்கள் ரெட் கலர் காராக இருந்து நீங்கள் ரைட் சைடு டர்ன் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வலது புறமாக இருக்கக்கூடிய காரு வலது புறமாக டர்ன் பண்ணாங்கனாலும் அவங்களுக்கு வழிவிடணும். அவங்களுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்கக்கூடியவங்க லெஃப்ட் சைடில் டர்ன் பண்ணணும் அப்படின்னாலும் அவங்களுக்கு நீங்கள் வழிவிடணும். ஸோ இவங்க ரெண்டு காரும் போனதுக்கப்புறம் தான் நீங்கள் கடைசியாக போகணும். ஸோ இந்த சுச்சுவேஷனை பார்த்தீங்க, இந்த மாதிரி கொஸ்டின் வந்தது அப்படின்னா இதை மாதிரி ஆன்சர் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சுச்சுவேஷனில் நீங்கள் ரெட் கலர் கார் டிரைவ் பண்ணுறீங்க, இப்போக்கி நீங்கள் லெஃப்ட் சைடு டர்ன் பண்ணணும், அதாவது இதுக்கு மின்றிக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேராக போகும்போது என்னென்ன பண்ணணும், இதே ரைட் சைடு டர்ன் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். இப்போ இந்த சுச்சுவேஷனில் நீங்கள் ரெட் கலர் கார் டிரைவ் பண்ணுறீங்க அப்படின்றப்போ லெஃப்ட் சைடு டர்ன் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ரைட் சைடு இருக்கக்கூடிய அந்த வண்டி நேராக போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் வழிவிடணும், புரியுதுங்களா? அப்போ இங்கே நீங்கள் இந்த க்ரீன் கலர் காருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வழிவிடணும். இப்போ அந்த நாலு பிக்சலுமே உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும். நீங்கள் ரெட் கலர் கார் பொசிஷனில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் நேராக போனாலும் சரி, இல்லை நீங்கள் ரைட் சைடு டர்ன் பண்ணாலும் சரி, இல்லை லெஃப்ட் சைடு டர்ன் பண்ணாலும் சரி, உங்களுக்கு வலது புறமாக இருக்கக்கூடிய காருங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் வழிவிடணும், புரியுதுங்களா? ஸோ அந்தந்த பிக்சலில் அந்தந்த டைரெக்ஷனில் போகக்கூடிய வண்டிங்களுக்கு எப்படி வழிவிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்புகிறேன். மேலும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.